சார், நம்ம வந்து மாணவர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கான அந்த இட வசதி, அவர்களுக்கான அந்த மருத்துவ வசதி எந்த அளவு வந்து உறுதிப்பட பாதுகாப்பாக செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது என்எம்சி காலேஜில்? அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்படுது? நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ஆரம்பிக்க நாள் முதலே வந்து ஒரு முழுநேர கல்லூரியாக செயல்பட்டு வருவதால், அது இல்லாம இந்தியாவிலேயே முதன் முதலில் தொடங்கப்பட்ட கல்லூரின்றதுனால பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் வந்து இங்க படிக்கிறாங்க. இப்ப மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வசதிகள் வந்து உறுதி செய்யப்பட வேண்டும், இல்லைன்னா அவங்களால படிப்புல வந்து கவனம் செலுத்த முடியாது. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து அவங்களுக்கு தேவையான ஹாஸ்டல் வசதிகளை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்டல் வசதி அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்கள் வந்து காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் கல்லூரியில படிச்சுட்டு மீண்டும் அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clockல இருந்து 10 o'clock வரைக்கும் அவங்களுடைய கம்பல்சரி ஸ்டடி அவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல திருப்பியும் படிக்க போறாங்க. ஓகே, இது வந்து கம்பல்சரி, ஆப்ஷனல் கிடையாது.